இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் இடுபொருட்கள் விற்பனை குறித்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட தொழில்நுட்ப உதவியாளர் ஏ. மாணிக்கவள்ளி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண்மை அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரையில் நான்கு விதமான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. நிலைய பயிற்சிகள், களப்பயிற்சிகள், வேளாண் அலுவலர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சி. இதில் முதலாவதாக பார்த்தால் நிலைய பயிற்சிகள். நிலைய பயிற்சிகள் ஒரு நாள் வழங்கப்படுகிறது. இதில் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அவர்களுக்கு தேவையான இடுபொருட்களை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும் என்ற தொழில்நுட்ப செயல் விளக்கங்கள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து வட்டாரங்களிலிருந்தும் விவசாயிகள் இங்கு நமது வேளாண்மை அறிவியல் நிலையத்திற்கு வந்து பயன்பெறுகின்றனர். நிலைய பயிற்சியை பொறுத்தவரையில் விவசாயிகள் எங்களது அலுவலகத்திற்கு வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். களப்பயிற்சியை பொறுத்தவரையில் விவசாயிகளினுடைய இடங்களுக்கே எங்களது அலுவலகத்திலிருந்து விஞ்ஞானிகள் சென்று பயிற்சியை வழங்குகிறோம். களப்பயிற்சியை பொறுத்தவரையில் அந்தந்த இடத்தில் உள்ள பிரச்சனைகள், ஒரு பயிர் பாதுகாப்போ அல்லது விதை நேர்த்தி எவ்வாறு செய்ய வேண்டும், மற்ற தொழில்நுட்பங்கள், அந்த இடத்தில் திடீரென ஏற்படும் நோய் பாதிப்புகள், பூச்சி பாதிப்புகள் ஆகியவற்றை விவசாயிகள் எங்களிடம் தெரியப்படுத்தினால் அந்த இடத்திற்கு எங்களது விஞ்ஞானிகள் குழு சென்று அவர்களிடத்திலேயே நாங்கள் களப்பயிற்சியை வழங்குகிறோம். இந்த நிலைய பயிற்சி, களப்பயிற்சி இரண்டும் ஒரு நாள் பயிற்சி. இது தவிர தொழில்நுட்ப பயிற்சிகளும் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் வழங்கப்படுகிறது. தொழில்நுட்ப பயிற்சியை பொறுத்தவரையில் முன்னதாகவே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 15 உறுப்பினர்கள் இருந்தால் நாம் இந்த தொழில்நுட்ப பயிற்சியை வழங்குகிறோம். இதில் பார்த்தால் நமது தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல் போன்ற பயிற்சிகள் இதன் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சிகள் 3 நாட்கள் முதல் 6 நாட்கள் வரை வழங்கப்படுகிறது. இதில் விதை முதல் சந்தைப்படுத்துதல் வரையிலான அனைத்து விவரங்களும் அந்த விவசாயிகளுக்கு அல்லது இளைஞர்களும் இதில் அதிகமாக பங்கு பெறுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த பயிற்சி, தொழில்நுட்ப முனைவு பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த 3 பயிற்சிகள் தவிர வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலை துறையை சார்ந்த அலுவலர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி, ஒரு நாள் தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்படும் முக்கியமான ரகங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்கள் ஆகியவை நமது விஞ்ஞானிகள் மூலம் ஒரு நாள் பயிற்சியாக அனைத்து வேளாண் அலுவலர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக 4 விதமான பயிற்சிகள் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் வழங்கப்படுகிறது. மேலும் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயாரிக்கப்படும் இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதில் முதலாவதாக பார்த்தால் தென்னை டானிக். நமது திருப்பூர் மாவட்டத்தில் தென்னை சாகுபடி செய்யும் பரப்பு அதிகமாக உள்ளது. அதனால் தென்னை விவசாயிகள் அதிகமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வரை சென்று வாங்க முடியாதவர்கள் நமது பொங்கலூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுகிறார்கள். இதனுடைய விற்பனை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ளது. பாலைகள் அதிகமாக வருகின்றன. மேலும் குறும்புகள் உதிர்வது குறைகிறது. மொத்தத்தில் 20% விளைச்சல் அதிகரிக்கிறது. எனவே இந்த தென்னை டானிக்கிற்கு அதிகமான வரவேற்பு விவசாயிகளிடையே இருக்கிறது. இதனுடைய விலை பார்த்தால் 325 ரூபாய் ஒரு லிட்டருக்கு. ஒரு லிட்டர் மருந்தை நாம் 25 மரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். தென்னை டானிக் தவிர மற்ற பயிர்களுக்கான, இப்பொழுது நிலக்கடலைக்கான நிலக்கடலை ரிச், பயிர் வகை பயிர்களுக்கான பயிறு ஒண்டர் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தவிர உயிரியல் காரணிகளான பேசிலஸ் சப்டிலிஸ், ட்ரைகோடெர்மா விருடி, பிவேரியா, மெட்டாரைசியம் போன்றவையும் நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. இவை தவிர உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் ஆகியவையும் விற்பனை செய்யப்படுகின்றன. வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் இன்னொரு பணி நமது மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை வேளாண் பெருவிழாக்களுக்கு அழைத்துச் செல்லுதல். இதனை எக்ஸ்போசர் விசிட் என்று சொல்வோம். கண்டுணர்வு பயணம். கண்டுணர்வு பயணத்திற்கு அனைத்து வட்டாரங்களில் உள்ள விவசாயிகளும் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு நமது அறிவியல் நிலையம் மூலம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதனால் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவாகவும் தெளிவாகவும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகள் மூலம்
அனைத்து தொழில்நுட்பங்களையும் நமது விவசாயிகள் கேட்டு பயன்பெறுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற ஏ மாணிக்கவல்லி அவர்களை 0944433 7 9 2 7 6 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.